श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैहिकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः यामुनार्यसुधाम्भोधिमवगाह्य यथामति आदाय भक्ति योगाख्यं व्रतं संदर्शयाम्यहम्। சரணாகதி பண்ணி முடித்தவன் இங்கே இருக்கும் பொழுது எம்பெருமானிடம் பக்தி யோகத்தை செய்து கொண்டிருப்பவனாக இருக்கணும். பக்தி யோகத்தை உபாயமாக செய்யவில்லை, பக்தி யோகத்தை பொழுதுபோக்காக செய்து கொண்டிருப்பவனாக அவன் காலத்தை கழிக்க வேணும், காலக்ஷேபம் செய்ய வேணும், அது அவனுடைய சொரூபத்துக்கு ஏற்றது அப்படின்னு அங்கிற விஷயத்தை ஆரம்பித்து எப்படி பகவானை தியானம் பண்ணலாம் என்கிற விஷயத்தை இப்பொழுது இந்த சீவைகுண்ட கத்தியத்திலே பகவத் ராமானுஜர் சொல்லிக் கொண்டு வருகிறார். எம்பெருமானிடம் போய் அடைந்து சீவைகுண்ட லோகத்திலே போய் அந்த சோபையெல்லாம் அனுபவித்து எம்பெருமானை நேர சேவித்து அதற்கப்புறம் கைங்கரியம் பண்ணுவதற்கான ஆசையை அதிகரித்துக் கொள்ள வேணும். பகவத் பரிச்சரியாயாம் ஆசாம் வர்தயித்வா அப்படின்னு சொன்ன, இன்னும் இன்னும் மேல போக போக ஆசை அதிகமாகும். எப்பொழுது பகவான் என்னை கைங்கரியத்திலே ஆஜ்யாபனம் பண்ண போறான், எப்பொழுது கடாட்சம் பண்ண போறான் முதலானதெல்லாம் தோணும். அந்த மாதிரியாக அந்த ஆசையை அதிகமாக்கி கொண்டவனாக பிறகு என்ன பண்ணணும் கேட்டா கைங்கரியம் பண்ணணும். அந்த விஷயத்தை இப்போ பார்க்க போறோம். இதுதான் கடைசி விஷயம். கைங்கரியம் பண்ணச்சா அதுல பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா ஞானம்தான். கைங்கரியங்கிறது சரீரத்தினாலே செய்யறதா இருக்கும், குடை போடுதல், சாமரம் போடுதல், இந்த மாதிரியான சரீர கைங்கரியங்கள் நிறைய இருக்கு, பிரதட்சிணம் பண்ணுதல் முதலானதெல்லாமும் இருக்கு. இது எல்லாத்துலயுமே கைங்கரியத்துல ஞானாம்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானம் இல்லாமல் கைங்கரியம்னா அதுக்கு கைங்கரியன்னே பெயர் இல்லையே, அது ஏதோ கூலிக்காக செய்கிறது என்கிற மாதிரிதான் ஆகும். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா நான் எம்பெருமானை சேர்ந்தவன், எம்பெருமானுக்கு தாசன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது எனக்கு ஸ்வரூபம், எனக்கு பிராப்தம், எனக்கு பாக்யம் முதலானதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இவனுக்கு தெரியும், சீவகுண்ட லோகத்துக்கு போறவனுக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட இப்ப ரெண்டு மூணு விஷயம் சொல்றார். ஆத்மானம் பகவதே நிவேதியே, தன்னுடைய ஆத்மாவையே பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். பகவந்தம் உபாசித அப்படின்னு பகவானை தியானம் பண்ணணும். உதாரணதெல்லாம் சொல்ற, ஏன்னா கைங்கரியத்திலே கூட வெறும போனோம் கைங்கரியம் பண்ணோம் வந்தோம் அப்படின்றது அதுல ருச்சி இல்லை. ஏதோ ரொம்ப நாள் ரொம்ப நாள் பட்னி இருந்தவனுக்கு ஆகாரம் கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி கைங்கரியத்துல அப்படி ஒரு ஆசை, அந்த ஆசையோட கூட பண்றவனுக்கு இது நமக்கு பாக்யம், இது நமக்கு ஸ்வரூபம் முதலானதெல்லாம் தெரியும் இல்லையோ. அதனால அப்படிப்பட்டவனாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறேன். இப்ப அதுல முதல் விஷயம், தயவ ஆசையா தத் பிரசாத உபபிரம்மிதையா பகவந்தம் உபேத்திய தூராதேவ பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயாச ஆசீனம் வைனதாய வைனதேயாதிபிஹி சேவியமானம் சமஸ்தபரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இதி பிரணம்ய உத்தாய உத்தாய புனஃ புனஃ பிரணம்ய அத்தியந்த சாத்தசவினயாவனதா பூத்வா பகவத் பாரிஷத கரநாயகை துவாரபாலை கிருபையா ஸ்னேக கர்ப்பயா திருஷாவலோகித சம்யக் அபிவந்திதை தைஸ்தைரேவ அனுமத பகவந்த உபேத்ய ஸ்ரீமதா மூலமந்திரேண மாம் ஐகாந்திகாத்யந்திக பரிச்சர்யா கரணாய பரிகிருண்ணீஷ்வ இதி யாசமானஹ பிரணம்ய ஆத்மானம் பகவதே நிவேதயேத். அப்படி தன்னையே பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும்,
மனசால மாத்திரமில்ல சரீரத்தை அப்படியே பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும். எம்பெருமானே உன்னை சேர்ந்தது அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஒரு கிரமம் இருக்கோ இல்லையோ, அந்த கிரமத்தை சொல்ற. கோயில்ல போய் பெருமாள் சேவிக்கச்ச கூட ஒரு கிரமம் உண்டு, கிட்டத்தட்ட இதே கிரமம் தான். முதல்ல என்ன ஆகும், நேற்று என்ன பார்த்தோம்னு கேட்டா, எம்பெருமானை சேவித்து கைங்கரியம் பண்ணுவதில் ஆசை இருக்குன்னு. அந்த ஆசை இருக்கு, இப்ப சீதையன்ற பெருமாள் கிட்ட போயிட்டான், ஆசையும் இருக்கு, பெருமாளுடைய பிரசாதமும் இருக்கு. பிரசாதம்னா அனுகிரகம், அனுகிரகமும் இருக்கு. அனுகிரகம் சேர்ந்துருத்தனா அப்ப அந்த ஆசைங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். அதனாலதான் தத் பிரசாத உபபிரம்மிதையா, நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், அப்ப அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ரொம்ப ஆசை அதிகமாயிடும் இல்லையா. அந்த மாதிரியாக இப்ப எம்பெருமானை தூரத்திலேருந்து பார்க்கிறான் இவன், எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, நம்ம சீவி கொண்ட லோகம் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்லாம் தெரியச்ச அந்த ஆசையானது இன்னும் அதிகமாக நேர அப்படியே பெருமாள் கிட்ட போறானாம். பகவந்தம் உபேத்திய, தூரத்துல இருக்கான் இப்போ, ஆனா தூரத்திலேருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார் திருவாமணி மண்டபத்திலே அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அங்கேயே கிழவு வந்துடணும், அங்கேயே பிரணிபாசம் சேவிச்சு விடணும். கிட்ட போய் சேவிச்சுக்கலாம், அது வரைக்கும் போலாம் அப்படிங்கிறது கிடையாதான். இது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். அதனால்தான் கோயில முதல்லயே சேவிச்சிருவான், முதல்ல கோயிலுக்குள்ள பிரவேசம் பண்ணச்சே ஒரு சேவிச்சிருவா. திருமலையில மலையே சேவித்து விடுவார்கள். தூராதேவ பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயாச ஆசீனம் வைனதே ஆதிபிகி சேவியமானம் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இதி பிரணம்ய. வைனதேயர் குருத்மான் முதலானவர்லாம் இருக்க, நம்ம கோயில்ல சில பேர் என்ன பண்ணுவா, குருடன் சன்னிதியை தாண்டி உள்ளுக்குள்ள போய் பெருமாள் சேவிக்கணும், கீழே வந்து சேவிக்கலாம். அதெல்லாம் காட்டுல முக்கியம் முதல்லயே சேவிச்சுடும். பெருமாள் எங்கே பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயாச ஆசீனம் ஆதிசேஷன்ல பிராட்டியோடு கூட வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே இருக்கிறார். வைனதேயன் முதலானவர்கள் எல்லாம் சேவை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அதாவது விஸ்வக்சேனர் முதலானவர்கள்லாம். அப்ப இவாள்லாம் விட்டுட்டு பெருமாளை மாத்திரம் சேவிப்பேன்னு இவாள்லாம் தாண்டி போய் சேவிக்க கூடாது, மொத்த பேரையும் எல்லாரையும் சேர்த்து சேவிக்கிறதாக. அப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு, எல்லா பரிவாரத்தோடும் கூடினோனான எம்பெருமான் நாராயணனுக்கு நமஹா அப்படின்னு சொல்லிட்டு பிரணம்ய வந்து சேவிச்சோடும். தூரத்திலிருந்தே இப்ப எல்லாருமே சேர்த்து சேவிச்சதா சொல்லு, கோயில்ல முதல்ல சேவிச்சுட்டா கோயில் உள்ள இருக்கோ மொத்த பேரையும் சேவிச்சுதாயிடும். பெருமாள் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் யார் யார் இருக்காலும், அப்புறம் துவாரபாலகர்கள், அப்புறம் விஸ்வக்சேனர், அப்புறம் கருத்மான், யார் யார் இருக்காரோ அவ எல்லாரையும் சேர்த்து வச்சு துவஜஸ்தம்பத்துக்கும் முன்னாடியே கீழ் வந்து சேவிச்சா மொத்த பேருக்கும் சேவிச்சதாயிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் தனித்தனியா சேவிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா இது சேவிச்சா இதுக்கு ஒரு கௌரவம் உண்டு, இதுதான் கிரமம். அதனால கோயில்ல போச்சா என்ன கிரமம் கேட்டா, முதல்ல தூரத்திலேருந்து சேவிச்சு விடுறோம். எப்படி ஆனா பரதாழ்வான் என்ன பண்ணார், பெருமாளுக்காக காத்துன்னு இருக்கார். இப்போ இந்த விஷயத்துக்கு உதாரணம் பரதாழ்வான் தான். என்ன கேட்டா, தயைவ ஆசையா தத் பிரசாத உபபிரம்மிதையா அப்படின்னு கொஞ்சம் பரதாழ்வானுக்கு ரொம்ப ஆசை. பெருமாளை சேவிக்கிறோம், கடைசியில பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட பாதுகையை ஒப்படைச்சுடணும் அப்படின்னு நாள் எண்ணின்னு இருக்கார். 14 வருஷம் எப்ப ஆப்போடுது, பெருமாள் எப்ப ஏழை போற, பெருமாள் கிட்ட பத்தா பாதுகையை சமர்ப்பிச்சுட்டு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நான் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல திருவடி வந்து சொன்னார், பெருமாள் வந்துட்டு இருக்கார், புஷ்பக மாலத்தை வந்துட்டு இருக்கார் அப்படின்னு உடனே இந்த ஆசை அதிகமாயிடுச்சு. பகவத் பிரசாதம் கிடைச்சிருக்கும், எனக்கா பெருமாள் ஓடி வந்துட்டு இருக்கார் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். இப்ப திடீர்னு சத்தம் கேட்டது, வானத்துல பார்த்தா புஷ்பக விமானம் வந்துட்டு இருக்கு, தூரத்துல வந்துட்டு இருக்கு. இன்னும் கிட்ட வந்து விமானத்தை இறக்கி அதிலிருந்து பெருமாள் இறங்கணும். ஆனா பரதாழ்வான் என்ன பண்ணார்னா, அந்த விமானத்தை பார்த்த உடனேயே பூமியில கீழ் விழுந்துட்டார், கீழ் வந்து தண்டா சமைச்சுட்டார். அத்தனை ஆசை. அதுக்கப்புறம் விமானத்துல இறங்கி, விமானம் கீழே இறங்கி பெருமாள் இறங்கும் போது மறுபடியும் சேவிக்கிற, தூராதேவ தூரத்திலேருந்தே கீழ் விழுந்துட்டார். அந்த மாதிரியாக மொத்த பரிவாரத்தோட சேர்ந்து எம்பெருமானை சேவிக்கணும். தனித்தனியா சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், சமஸ்த பரிவாரத்தோட சேவிக்கணும், தூரத்திலேருந்தே சேவிக்கணும். அந்த மாதிரி அவர் சேவிக்கிறாராம். சேவை கொண்டு பிரணம்யா உத்தாய உத்தாய புனப்புன பிரணம்யா. சேவிச்சு ஒரு தடவை சேவிச்சு எழுந்தாலோ, ரெண்டு தடவை சேவிச்சு எழுந்தாலோ திருப்தி கிடையாது. எழுந்து மறுபடியும் சேவித்து, எழுந்து மறுபடியும் சேவித்து, புனப்புனகா பிரணம்யா அப்படிங்கிற. நான் சேவிக்கிறதுல சாஸ்திரப்படியான கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
சாஸ்திரப்படியான கணக்குல பிரதட்சிண பிரணாமாம்ச யுக்மானேவ ஜகாரியேதுன்னு ஆகமங்கள் நமக்கு சொல்லும் பொழுது பிரதட்சிணங்கள் பிரணாமங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆகமம் தான் நமக்கு சொல்றது. அப்ப இந்த விஷயத்தையும் சொல்றது. அதாவது பிரணாமம் சேவிக்கணும்னா எப்படி சேவிக்கணும் அப்படின்னா மொத்தமா கீழ் விழுந்து சேவிச்சா தண்டவத் பிரணாமம், இல்லை அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னா அஞ்சு அங்கங்களையும் சுருக்கி கொண்டு முட்டி போட்டுன்னு சேவிச்சா பஞ்சாங்க அஷ்டாங்க பிரணாமம், அந்த மாதிரி பஞ்சாங்க பிரணாமம், அந்த மாதிரி மஸ்திஷ்க பிரணாமம், இந்த மாதிரி பலவிதமான பிரணாமங்கள் இருக்கு. இந்த பிரணாமங்களை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஆகமங்கள் தான். அந்த ஆகமத்துலதான் பிரணாமம் பண்ணும்போது ரெட்டப்படையில பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு நாலு ஆறு அப்படி பண்ணணும். அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கான் ஆகமங்கள்ல. என்ன கேட்டா பெருமாளுக்கு எல்லாமே சமமாக இருக்கணும், விஷமமாக இருக்கக்கூடாது. விஷமம்னா ஒத்தப்படைன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு வைஷமியம்னு ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு வைஷமியம் பிடிக்காது. எப்பவுமே சமம், ரெட்டப்படைக்கு சமம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. என்ன கேட்டா பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா சமமா வராது, ஒத்தப்படியா இருந்தா சமமா வராது. பிரிச்சு கொடுத்தாதான் பாதி நிற்கும். ரெண்டு பாதியா பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் அஞ்சு இருக்குன்னா ரெண்டு பாதியா பிரிச்சா ரெண்டு ரெண்டு நாலு பாக்கி ஒண்ணு இருக்கும். அதனால அதுக்கு விஷமம் அப்படின்னு பெயர், சமம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு சமமா இருக்கணுமே தவிர சமம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லியிருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு சமத்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கே தவிர வைஷமியம் விஷமத்துவம் அப்படிங்கிற குணமானது பெருமாளுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒத்தை அப்படிங்கிறது பொதுவாக பித்திருக்களுக்கு ஒத்தப்படையில வைக்கிறது, அதெல்லாம் பித்திருக்களுக்கு. அந்த பித்திரு காரியங்கள்ல சிராதாதிகள்ல பார்த்தா தெரியும், பாத்திரங்கள்லாம் ஒண்ணு ஒன்னா வைத்தல், அந்த மாதிரி ஒத்தப்படையில ஏதோ கோலம் போடுதல், இந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் உண்டு. சிலதெல்லாம் பித்திரு காரியங்கள்ல ஒரு தர்ப்பம் மாத்திரம் தான் வைப்பா, அந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் உண்டு. இதுல வந்து எல்லாமே ரெட்டப்படை, தேவ காரியத்துல எல்லாமே ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு பொதுவாகவே. இங்க தேவாதி தேவன் பெருமான், அதனால இன்னைக்கு ரெட்டப்படையில தான் இருக்கணும் அப்படி கணக்கு உண்டு. அப்படி சாஸ்திரம் சொல்றபடி பெருமாள் சேவிக்கணும் அவ்வளவுதானே. அப்ப சாஸ்திரம் சொல்றபடி சேவிக்கிறேன்னா நாலு தினம் சேவிச்சுட்டு எழுந்துருவான், முடிஞ்சு போயிடும். இல்ல ஒரு காரியத்துக்காக சேவிக்கிறவன் அப்படின்னா எல்லா காரியம் முடியல இருக்க சேவிச்சுட்டு இருப்பான், அது லோகத்துல பார்த்திருக்கோம். ஆனா இப்ப சேவிக்கின்ற லோகத்துல அதெல்லாம் கிடையாது. பெருமாளை சேவிக்கணும் சாஸ்திரத்துக்காக சேவிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, என்னுடைய காரியத்துக்காக சேவிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, இல்ல உமக்கு என்ன உபாயமாக சேவிக்கிறேன் அப்படின்னா அப்ப ஒரு தடவை சேவிச்சா போருமே பெருமான் அனுகிரகம் பண்ணுவானே அப்படின்னு தோணும். உபாயமாக சேவிக்கிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டா சேவிக்கிறதே ரசமாக, சேவிக்கிறதே கைங்கரியமாக சேவிக்கிறபடினால திருப்பி திருப்பி அதை செய்யணும்னு ஆசையா இருக்கும். அதான் உத்தாய உத்தாய புன புன பிரணம்ய. பெருமாளுக்கு கைங்கரியமாக சேவிக்கிறேன் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணா சேவிக்கலாமே, பிரதட்சிணம் தான் ஆகட்டும். சாஸ்திரப்படி பிரதட்சிணம் அப்படின்னா ரெண்டு நாலு முதலான பிரதட்சிணமாக இருக்கும். அப்படி இல்ல பிரார்த்தனா பிரதட்சிணம் அப்படின்னா நான் 12 பிரதட்சிணம் பண்றேன் அப்படின்னா 24 பிரதட்சிணம் பண்றேன்னா பிரார்த்தனா பண்ணுவா, பிரார்த்தனா பிரதட்சிணம் அப்படிங்கிறதாக பண்ணுவா. இல்ல போற போக்குல நான் அப்படியே பிரதட்சிணமா போறேன், சாஸ்திரப்படி பிரதட்சிணம் தான் பண்ணல, பிரதட்சிணமா போறேன்னா அப்போ ஒரு பிரதட்சிணம் அப்படின்னு பண்ணுவா. ஆனால் கைங்கரியமா பிரதட்சிணம் பண்றான் என்ன பண்ணுவான் கேட்டானா, எத்தனை தடவை பிரதட்சிணம் பண்ணாலும் அவளுக்கு அது கைங்கரியமா இருக்கு அப்படின்னால திருப்தி இருக்காது. அந்த மாதிரியாக எம்பெருமானை புனப்புனகா பிரணம்ய, மறுபடியும் மறுபடியும் சேவித்து அத்தியந்த சாத்வச வினய அவனதோ பூத்வா. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போக போறான் பெருமாள் கிட்ட, போகச்ச ரொம்ப வினயத்தோட போறானா, ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப வினயத்தோடையும். அத்தியந்த சாத்வச ரொம்ப பயம் இருக்கும், வினயத்தினாலையும் அவனதா தரையை குனிந்து கொண்டு கோயிலுக்குள்ள பிரவேசம் பண்றான். கம்பீரமா சரக் சரக்குன்னு நட போட்டுண்டு அப்படி போறது கிடையாது, வினயத்தோட தரையை குனிஞ்சுண்டு. ஒரு பக்கம் பயம், ஏன்னா பெருமாள் சுவாமி சந்நிதியில தாசன் போறானா எப்படி இருக்கும், அதனாலே பயம் இருக்கும், அதனாலே வினயம் இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ள போறான். பகவத் பாரிஷதக நாயகை துவாரபாலை கிருபையா ஸ்னேக கர்ப்பயா திருஷா அவலோகிதா. உள்ள போகும்போது முதல் துவாரபாலகர்கள்லாம் இருப்பார்கள், சேனா நாயகர்கள் அவர்கள்லாம் இருப்பார்கள். துவாரபாலகர்கள் ஜய விஜய அப்படின்னா வந்து ஜெய விஜயாதி துவாரபாலகர்கள் எட்டு பேர், எட்டு நாலு திக்குல இருக்கா. மாதிரி குமுதன் குமுதாக்ஷன் முதலானவர்களான கணாதிபதிகள் அப்படின்னு பெயர், சேனா நாயகர்கள் இவர்கள்லாம்.
இவர்களா புதுசா யாராவது ஒருத்தன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாளாம் அவனை. அவ பார்க்கும்போது ஸ்னேக கர்ப்பயா திரிஷா ஸ்னேகத்தோட பார்ப்பா. மிரட்டி உடைக்கு ஏண்டா இங்க வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. சீதை குண்ட லோகத்துக்கு யார் வருவான்னு தெரியும் அவளுக்கு. சீதை குண்ட லோகத்துக்கு எப்படி வரானா பகவத் சங்கல்பத்தினால வரா அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஏதோ அழிச்சு முடிச்சு வரவா கிடையாது, பகவத் சங்கல்பத்தினால வரபடினால. வைகுந்தம் தமர் எமர் எமதிடம் புகுதோ என்று வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொல்ற. வைகுந்தம் தமர் எமர் அப்படிங்கிறாளாம். நீங்களாம் வாங்கோ, நீங்களாம் எங்களுக்கு சுவாமிகள்னு அவ சொல்றாளாம். அவசியம் ஏழா ஏழா அப்படிங்கிறாளாம். அந்த மாதிரி ஸ்னேகத்தோட இருக்கக்கூடிய கடாட்சம் பண்றாளே தவிர அதிர்ந்த கடாட்சம் பண்றது இல்லை. பொதுவாக துவாரபாலகர்கள்லாம் அதிர்ந்த கடாட்சம் பண்ணுவார்கள். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்தான்னா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட, ஆஹா நமக்கு ஒரு பாகவதர் கிடைச்சாரு அப்படின்னு அவர்கள்லாம் பார்ப்பாளாம். ரொம்ப கடலோட கூடவும் பிரீதியோட கூடவும் அப்படி அவர் உடனே என்ன பண்ணுவான்னா அவளை விழுந்து சேவிச்சு அவ கிட்ட அனுமதி கேட்பான். அடியன் உள்ள போய் பெருமாள் சேவிக்கணும்னு அனுமதி வாங்கிட்டு தான் போகணும், அனுமதி வாங்கிக்காம போக கூடாது. சம்யக திவந்திதைகை தைஸ்தைரேவ அனுமதே, அவர்களும் அனுமதி கொடுப்பாளாம். அவ அனுமதியோட புஜங்கம விஹங்கம பிரவர சைன்ய நாதா பிரபு ததைவ குமுதாதய நகர கோபுர துவாரபாக அசிந்திய பல விக்கிரமாக துமிவ ரங்க சம்ரக்ஷகாக ஜிதந்த இதுவா தினோ ஜகதனுகிரகே ஜாகிரதி அப்படின்னு சுவாமி தேசிகன் அபிதிஸ்தவத்துல சாதிச்ச. கருத்மான் ஆதிசேஷன் மாத்திரம் இல்ல, குமுதன் முதலானவர்கள் அத்திந்திய பல விக்கிரமாக தொமிவ ரங்க சம்ரக்ஷகாக பெருமாளை காப்பாத்துறவர்கள் சேனாபாலகர் சேனா நாயக்கர்கள் துவாரபாலகர்கள். அதனால் அவளுக்காக சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க. அந்த மாதிரியாக அவர்களை சேவித்து அவர்களுடைய அனுமதியை வாங்கிக் கொள்ள வேணும். தைஸ்தைர் அனுமதா பகவந்த முபேந்திய அப்படியே நிறைய பகவான் கிட்ட போயிட்டான். ஸ்ரீமதோ மூலமந்த் ஸ்ரீமதா மூலமந்திரேன அங்க போய் பெருமாள் கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை என்ன கேட்டா, மாம் ஐகாந்திக ஆத்தியந்திக பரிச்சரியா கரணாய பரிகிருண்ணீஸ்வ, எம்பெருமானே அடியேனே உம்முடைய கைங்கரியத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேணும், உனக்கே நாம் ஆட்சியுவோம் சொல்றால் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுறோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சியுவோம் அப்படி என்னன்னா எங்களை கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும் நீர் அப்படின்னு பிரார்த்திக்கிறோமா. எம்மை ஆட்கொள்ள வேணும், என்னை கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ அதுக்கு என்ன மந்திரம்னா ஸ்ரீமதா மூல மந்திரேன, மூல மந்திரம் இருக்கும் இல்லையோ அதுதான் எல்லாத்துக்கும். பெருமாள் கிட்ட போய் அங்க இருக்கிற போகத்துக்கெல்லாம் கூட மூல மந்திரம் தான் நம்ம சொல்றோம், அர்க்கியம் பாத்தியம் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி தன்னை இப்போ சமர்ப்பிச்சு கைங்கிறத்தை ஏற்றுக்கொள்ளணும் பிரார்த்திக்கிறான் இல்லையோ அதுக்கும் ஒரு மூல மந்திரத்தை சொல்லி ஐகாந்திக ஆத்தியந்திக பரிச்சரியாக ரணாய, இனிமே செய்ய போற கைங்கரியங்கிறது பூலோகத்துல செஞ்ச கைங்கரியம் போல இல்ல, இது ஐகாந்திக கைங்கரியம் ஆத்தியந்திக கைங்கரியம், கைங்கரியம் மட்டும்தான் செய்ய போறான், அளவில்லாத கைங்கரியம் செய்ய போறான், என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு இதைத்தான் நாச்சியார் பிரார்த்தித்தார். எற்றைக்கும் எழுவேழ் விரைவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம், உனக்கே நாம் ஆட்சியுவோம் அப்படின்னு, உனக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும். இது யாச்சமானஹா பிரணம்ய, அப்ப மறுபடியும் சேவித்து ஆத்மானம் பகவதோ நிவேத்து ஏது, அடியனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தன்னையே சமர்ப்பிக்கணும் இல்லையோ அப்பதானே ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொள்ளனா தன்னையே சமர்ப்பிக்கிற மாதிரி கீழே விழுந்து மறுபடியும் சேவிக்கிறோம். தன்னையே இந்த சரீரத்தோடு கூட, அப்ப ஏதாவது சரீரம் இருந்தால் அந்த சரீரத்தோடு கூட தன்னையே பகவான் கிட்ட ஒப்படைச்சிடும். இது சரணாகதி இல்லை, கைங்கரியத்துக்காக ஒப்படைக்கணும் அப்படின்னு அர்த்தம். பகவதா ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அமரியாதீலவதா அதிப்பிரேமான்விதேன அவலோகனேன அவலோக்கிய சர்வதேச சர்வகால சத்வாவஸ்தோசித அத்தியந்த சேடபாவ ஏ ஸ்வீகிருத அனுஜாதச்ச அத்தியந்த சாத்வத வினயாமனதா
கிங் குருவாணா கிருதாஞ்சலி புடா பகவந்தம் உபாசீத. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார், இவனை கடாட்சம் பண்ணுவார். இந்த கடாட்சம்ங்கிறது ஆச்சரியமான கடாட்சமா இருக்கும். கடாட்சத்தை பத்தி சொல்லணும்னா ஆத்ம சஞ்சீவனேன, இந்த ஆத்மாவுக்கு இப்பதான் ஒரு புனர்ஜீவனம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ஆத்மா ஜீவிக்கல, இருந்தும் இல்லாத மாதிரி பணம் மாதிரிதான் இருந்தது. இப்பதான் சஞ்சீவனம் ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்படியான ஒரு கடாட்சம். அந்த கடாட்சத்தை பெருமாள் பண்ற. அமரியாத சீலவதா, எல்லையில்லாத சீலத்தோடு கூட, அதான் இவனோட கலந்து பழகணுமே, இவனுடைய கைங்கரியத்தை நாம ஏத்துக்கணுமே அப்படின்னு பெருமாளுக்கே ஆசையம். அடே என் கைங்கரியம் பண்றேன் ஏத்துக்கணும்னா, நீ என்னடா புதுசா கைங்கரியம் பண்ண போற, அதான் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காளே, நீ என்ன பண்ண போற, எல்லாம் மூலையில உட்காரு அப்படின்னு சொல்லாமல் இவன் கைங்கரியத்தை ஏத்துக்கணுமேன்னு ரொம்ப பிரீத்தியோடு கூட பெருமாள் வந்து இருக்காராம். அதான் சீலம்னு பெயர். இவனோட கலந்து பழகிறதுல பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். எப்படியாவது ஸ்ரீ ராமாவதாரத்துல சபரி கொடுத்த பழங்களை சாப்பிட்டாரோ அந்த மாதிரி இவனுடைய கைங்கரியத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பிரீத்தியோடு கூட பகவான் ஏத்துக்கிறான். அமரி ஆத சீலவதா அதி பிரேமான்வித்தேன அவலோகனேன அவலோக்கியா, ரொம்ப ஸ்நேகத்தோட பாக்குறா. அதி பிரேமன்னு சொல்ற, ஏன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரேமே இவ்வளவு இருக்கும். அப்படி எல்லாமே உயர்வர உயர்ந்த குணம் தானே, அப்படிப்பட்ட பிரேமத்தோடு கூட பெருமாள் கடாட்சம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவனை ஏற்றுக்கொள்வார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித அத்தியந்த சேஷ பாவாய ஸ்வீகிருதம். எல்லா தேசத்தையும் இனிமே கைங்கரியங்கிறது நீ முன்னாடி பண்ணிட்டு இருந்த கைங்கரி மாதிரி இல்லப்பா, நீ சர்வ தேசத்திலையும் கைங்கரியம் பண்ணலாம், சர்வ காலத்திலையும் கைங்கரியம் பண்ணலாம், நீ என்ன கைங்கரியம் வேணாலும் நீ பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் ஏற்றுட்டார். அதான் அத்தியந்த சேஷ பாவம்னா சேஷ கைங்கரியம்னு அர்த்தம். இங்க அந்த கைங்கரியத்துக்காயே ஸ்வீகிருதா, அவனை ஏற்றுக்கொண்டானா என்ன பண்ண, சங்கல்பம் பண்ணினான் அர்த்தம். இவன் மே இருக்கட்டும் சங்கல்பம் பண்ணிட்டான், அனுஜாதஸ்ய அவனுக்கு அனுமதி பண்ணிட்டார், அவன்கிட்ட சொல்லிட்ட ஒரு குறவும் இல்லப்பா, நீ கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துன்று அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே எகிரி குதிச்சா கைங்கரியம் கிடைஞ்சிருத்துனா அது கிடையாது, அத்தியந்த சாத்த வினய அவனதா, முன்னாடி என்ன வினயம் இருந்ததோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமான வினயம், அதிகமான பயம். கைங்கரியம்னா கிடைச்சிருத்தே அப்படின்னு பண்றதில்ல, கைங்கரியத்தை கிடைக்கும் போதுதான் பயமும் வினயமும் அதிகமாகும். முதல்ல கைங்கரியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்திக்கச்ச பயத்தோடு வினயத்தோடு பிரார்த்திச்சு கிடைச்சப்புறம் ஆகா எனக்கு சமம் யார் இருக்கா அப்படின்னு கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பூயோ வினய மாஸ்தாய பவநித்யம் இதேந்திரியான ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். தசரதர் பெருமாள் ராமன் கிட்ட சொல்றார், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன், பட்டாபிஷேகம் பண்ணி நீ யுவராஜாவாக ஆனப்புறம் உனக்கு இன்னும் நிறைய வினயம் வேணும் அப்படின்ட்டார். பெருமாளுக்கு தான் ஏற்கனவே வினயம் இருக்கே, ஒரு குறவு இல்லையேன்னு கேட்டான். ஒரு குறவும் கிடையாது, ஆனா யுவராஜாவா ஆனப்புறமும் இன்னும் வேணும். அதான் என்ன அர்த்தம் கேட்டா, யுவராஜாவா ஆனப்புறம் சில பேருக்கு வினயங்கள்லாம் குறைஞ்சு போயிடும், அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சொல்றேன். அந்த மாதிரியாக கைங்கரியம் தான் கிடைச்சிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல எகிரி குதிச்சு எல்லாம் பண்றதில்ல, அத்தியந்த சாத்வதா ரொம்ப பயத்தோடு கூட. முன்னக்காட்டிலும் பயம் அதிகமாகி, முன்னக்காட்டிலும் வினை அதிகமாயி, நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாம் இருக்கணும், மரியாதை எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தவனாக கிங் குருவானஹா, கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக, கைங்கரியம் பண்ற கிங் குருவானஹா அப்படிங்கிற, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்றதுக்கு தான் கைங்கரியம் அப்படின்ற. கிருதாஞ்சலி புட்டாகா, கைங்கரியம் பண்ணிட்டே அப்பப்போ கை அஞ்சலி புட்டதான் இருக்கான், கைங்கறியெல்லாம் கையால் இப்படி இப்படி கைங்கறிகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் அப்படி ஹாயா இருக்கான்லாம் கிடையாது. கைங்கரியம் பண்றதே அஞ்சலி புட்டனாக தான் கைங்கரியம் பண்றான், இல்ல ரெண்டு கையிலையும் கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அஞ்சலி புட்டனா இருப்பான். பெருமாளுக்கு அத்திய பாத்தியங்கள்ல சமர்ப்பிக்கிறோம் திருவாராதனத்துல. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அத்தியம் பாத்தியம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கை கூப்புவான், இல்ல ரெண்டு கையாலையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் கை கூப்புவான். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு சாமர ஹஸ்தைகள்னு சில பேர் சாமரம் போட்டுருக்காங்க, அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஒரு கையால கை கூப்பின்னு இன்னொரு கையால சாமரம் போடுறாளாம், ஏன்னா கை கூப்பிடறதை விட முடியாது, அதுக்காக சாமரம் ஒரு கையால போட்டா பொறுமூலியம், அதனால ஒரு கையை கூப்பின்னு இன்னொரு கையில சாமரம் போடுறாளாம் அப்படின்னு வரும். எதுக்கு சொல்ற, கைங்கரியம் பண்ணும்போதும் வினயம் விடக்கூடாது, கைங்கரியம் பண்ணும்போதும் கூடிய வரைக்கும் அஞ்சலி பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இங்க தெரியுது. கிங் குருவானஹா கிருதா அஞ்சலி ஆ
பகவானை சேவை பண்ண வேணும், உபாசியம் தானே சேவை பண்ணணும்னு அர்த்தம். இந்த இடத்த பகவானை இப்படி கைங்கரியம் பண்ணி கொண்டு அஞ்சலி புடனாக இருந்து கொண்டு அத்தியந்த பயத்தோட அத்தியந்த வினயத்தோடு கூட அவன் கைங்கரியங்கள் புனர்விசேஷ பாவமேவ யாசமான பகவந்தமேவ அவிச்சின்ன ஸ்ரோதோ ரூபேண அவலோகனேன அவலோகையன்னு ஆசீதா. எப்பவுமே ஓயாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, ஆச்சரியமா பெருமாள் சேவிச்சு மூலையில் உட்காந்துருந்தா போதும், அதுவே பெரிய கைங்கரியம். கோயில போய் பெருமாள் சேவிக்கிறோம்னா பெருமாள்லாம் சேவிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றானா சுவாமி தேசியம் சாதிக்கிறார் ஆகம பிரகாரமாக. ஒரு மூலையில உட்காந்து கொஞ்ச நாளை பகவான் தியானம் பண்ணிட்டு வரலாம், அதுக்கு ஒண்ணும் அவசரம் இல்லை. கிருஷ்ணன் சேவிச்சா சாத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உட்காந்து பெருமாளையே சிந்திச்சுட்டு முடிஞ்சா ஏதாவது ஸ்தோத்திரம் பாராயணம் ஏதாவது இருந்தா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கு வரலாம். அந்த மாதிரிதான் சீவை கொண்ட லோகத்துல ஓயாத கைங்கரியமே பண்ணிட்டு அப்படியே உழைச்சு உழைச்சுருக்கு அப்படிலாம் கிடையாது. உட்காந்து உட்காந்து அப்படி நிம்மதியா பகவான் தியானம் பண்ணிட்டு இருந்தா அதுவே பெரிய கைங்கரியம். அனுபூயமான பாவ விசேஷ, அதான் பாவ விசேஷங்கள்லாம் வந்துருமோ. பெருமாள் எப்படி அனுபவிக்கணும் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த பாவ விசேஷத்தை அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய பாவ விசேஷத்தையும் அனுபவித்துக் கொண்டு எப்படி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கான் எம்பெருமான், இப்படி வைணதேயனுக்கு சமமாக நமக்கு அனுகிரகங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சுட்டு நிரதிசய பிரீத்தியா, ரொம்ப பிரீத்தி அதிகமாகி சாதாரண பிரீத்தி கிடையாது, அந்த பிரீத்திக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற அளவு நமக்கு பகவான் கிட்ட பிரீத்தி வந்துடும். சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி கைங்கறி தான் பண்ணியாச்சு, அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற பண்றதுக்கு வெளியில் விஷயமே கிடையாது. பெரும் பகவத் சேவை பகவத் கைங்கரியம் பகவத் சிந்தனம் தவிர வெளி விஷயமே தோணவே தோணாதான். அன்னது கிஞ்சிது கர்த்தும் திரஷ்டும் ஸ்மர்த்தும் அசக்தா, வேற விஷயத்தை பார்க்கறதுக்கே தெரியாது, வேற விஷயத்தை நினைவே வராது. ஏன்னா இங்க இருக்கும்போது வேற விஷயம் நினைவு எப்படி வரும்? சாம்சாரிக விஷய நினைவுகள்லாம் எதுவுமே வராது. அதான் நோ உபதனம் ஸ்மரன் இதம் சரீரம்னு உபநிஷத்துல வரும். சீவிகண்ட லோகத்துக்கு போயாச்சுன்னா பழைய கதையெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டான்னு வரும். எதுக்கு அதையெல்லாம் போய் எதுக்கு நினைச்சு பார்க்கணும்? நான் முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, எந்த சரீரத்துல இருந்தேன் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் இப்போ சம்சாரத்துல இருக்க நினைச்சு பார்ப்பான். ஒரு 60-70 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 வயசு கதையெல்லாம் நிறைய நினைச்சு பார்த்துட்டு இருப்பா, நிறைய பேசிட்டு இருப்பான். சீவை மண்டலத்துக்கு போனா மொத்தத்தையும் மறந்துடுவான். எதுக்கு அதெல்லாம் பேசணும்? ஏன்னு கேட்டா அவ மனசாஸ்திரம் இருக்கும் இல்லையோ சைக்காலஜி, அதுல என்ன சொல்றாங்க கேட்டா, எப்போ ஒருத்தன் பழைய கதையெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டானோ அப்போ அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம்ங்கிறான். அதனாலதான் பழைய கதையை பேசிட்டு இருக்கான். இதுல திருப்தி இல்லை அதுல திருப்தி இருக்கு, இதுல ரசம் இல்லை அதுல ரசம் இருக்கு, அதனாலதான் பழைய கதையை பேசுறான். பொதுவா நாமளே பாக்குறோம், கொஞ்சம் வயசானப்பறதான் பழைய கதையை பேச ஆரம்பிப்பான். 30-40 வயசுக்காரெல்லாம் நான் 10 வயசுல எப்படி இருந்தேன்னு அதெல்லாம் பேச மாட்டான். அவன் இருக்கப்போ ஜாலியா இருக்கா அப்படின்பா. அந்த மாதிரியாக சீவிகண்ட லோகத்துக்கு போனவன் எதுக்கா பழைய கதையை பேசணும்? அதான் அப்ப சௌக்கியமா ஆனந்தமா இருக்கானு, அதனால பழசை மறந்துடுவான் ஒரு ரீதியில பார்த்தா. அதனால அந்நியர் கிஞ்சது வேற விஷயத்த செய்யறதுக்கோ பார்க்கறதுக்கோ நினைக்கிறதுக்கோ எதுவுமே முடியாது உனால. ஏன்னா பகவான் கிட்ட அப்படி ஈடுபட்டு இருக்கான். புனரபி சேஷபாவமே யாச்சமானஹா அப்படி கைங்கரியம் பண்ணி பெருமாள் கிட்ட மறுபடியும் பிரார்த்திக்கிறான்னு என்ன கேட்டா, எட்டரைக்கும் ஏழு வரைக்கும் சொன்ன மாதிரி இந்த சேஷபாவம் அப்படியே இருக்கணும், நிலைச்சு இருக்கணும். அடியன் சேஷபாவம்னா கைங்கரியம் அர்த்தம், அடியன் கைங்கரியத்தையே திருப்பி 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 பண்ணணும் அப்படின்னு அதையே பிரார்த்திச்சு கொண்டு பகவந்தமேவா அவிச்சின்ன ஸ்ரோதோ ரூபேன அவலோகனேன பெருமாளையே கண்ணால பார்த்துட்டு இருப்பான். இப்படியானா தடைவிடாத இடையில்லாத பிரவாகம் வருமோ அந்த மாதிரியாக தைல தாராவத்துன்னு சொல்றாளே, என்ன தாரை எப்படி தடை இல்லாமல் வருமோ அந்த மாதிரியான கண்ணாலே கண்ணு கூட இமைக்க வேண்டாம், ஏன்னா இமையாதவர்கள் தானே. அப்படியே பெருமாளே அவலோகன்னு ஆசீத பெருமாளையே சேவிச்சு அப்படியே உட்காந்துருப்பான். கைங்கரியம் பண்ற சமயத்துல கைங்கரியம் பண்ணுவான், கைங்கரியம் பண்ணாத சமயத்துல பெருமாளையே கண்களாலே இடைவிடாமல் சேவித்து கொண்டு அப்படியே உட்காந்து இருப்பான். அப்படி இருக்கு, அப்படி இருக்க வேணும். இருக்க வேணும்னா அதை இப்ப நினைச்சுக்கணும்னு அர்த்தம். ததா பகவதா ஸ்வயமேவ ஆத்ம சஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்கிய சஸ்மிதம் ஆகூய சமஸ்த கிளேசாபகம் நிறுத்தி சுகாபகம் ஆத்மீயம் ஸ்ரீமத் பாதார் விந்தயுகுணம் சிரசி கிருதம் தியாத்வா அமிர்தசாகராந்தர் நிமக்ன சர்வாம் வைவஹ சுகமாசீத. அக்ரூரர் நினைச்ச மாதிரி தான்
நான் தேரை விட்டு இறங்கி நேர போனா கிருஷ்ணனை போய் சேவிப்பேன். சேவிச்சா உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா என்ன அப்படியே எடுத்துப்பான் அப்படின்னு சொல்ற அருள், என்ன கையை பிடிச்சு தூக்குவான். அந்த மாதிரி இப்ப சீவிகின்ற லோகத்துல போய் அப்படி பெருமாள் கைங்கரியத்துல ஆஜ்யாபனம் பண்ண கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி மூலையில உட்காந்து பெருமாளையே பார்த்துட்டு இருக்கும் போது பெருமாள் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா, தன்னுடைய கடாட்சத்தை மறுபடியும் நன்னாக இவன் மேல செலுத்தி அப்படியே இவனை பார்த்து சிரிச்சு அந்த சிரிப்பினாலேயே அவனை கூப்பிடுவாரான், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கடாட்சத்தினாலையும் சிரிப்பினாலையும் கூப்பிட்டு அவனை பக்கத்துல வச்சுண்டு உனக்கு என்ன கைங்கரியம் தானே வேணும், என்ன கைங்கரியம் வேணும் அப்படின்னா உம்முடைய திருவடியில கைங்கரியம் பண்ணணும், நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, எம்மா வீட்டு திறமும் செப்பம் அப்படின்னு. எனக்கு எந்த பெரிய மோட்சம் கிக்ஷம்லாம் என்னென்னமோலாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எம்பெருமானே, உம்முடைய செம்மா பாத பற்பம் அப்படின்னு திருவடி தாமரை இருக்கே அதை தலை சேர்த்து, இதை என்னுடைய தலையிலே சேர்த்தருள வேணும், வேற மோட்சத்துல என்னமோ இருக்க கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதேன்னு நான் கேட்கறது இது ஒண்ணுதான் வேற எதுவுமே கேட்கல, அதனால உங்க திருவடியை என் சிரஸ்ல வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார். அதுக்கேத்த மாதிரியாக அங்க சீவைகொண்ட லோகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, பெருமாள் மெதுவாக அவனை பார்த்து கட்டாட்சம் பண்ணி அவனை பார்த்து புன்சிரித்து அவனை அருக வரச் செய்து அவன் கிட்ட அப்படியே தன்னுடைய திருவடியை எடுத்து அவன் சிரஸ்லே வைப்பாரான், இவருடைய சிரஸ்லே. எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா தாமரை பூ போன்ற திருவடி, பிராட்டி கூட கூச பிடிக்கும் ஒரு கூசி பிடிக்கும் ஒரு திருவடி, அப்படிப்பட்ட மிருதுவான திருவடியை எடுத்து இவன் சிரஸ்ல வச்சு பரம அனுகிரகம் பண்ணுவார். இவன் அத்தியந்த சேஷ பாவத்தை திருச்சி இருக்கக்கூடியவன், எம்பெருமானுடைய அந்த திருவடி கிடைச்சால் காட்டிலும் பெரிய ஆனந்தம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதை நன்றாக உணர்ந்தவன் ஆனபடினாலே அந்த திருவடி எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா லௌகிகமான உதாரணம் சொல்லணும்னா, பிறந்த குழந்தைக்கு எப்படி ஆனால் தாயாருடைய பால் தானோ, தாயாருடைய பால் இருக்கக்கூடிய தாயாருடைய மார்பு ஒண்ணுதானே, அந்த குழந்தைக்கு பரமபோக்கியமாக அதுதானே இருக்கும், அந்த மாதிரியாக அப்படின்னு உதாரணம் சொல்றா, மாதுஸ்தனாவிவ சிசோர் அமிர்தாய மாணவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைக்கு வேண்டிய அமிர்தம்ங்கிறது அங்க இருக்கு, அந்த மாதிரி பக்தர்களுக்கு வேண்டிய அமிர்தம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடியில தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது. அதனாலே அந்த திருவடியை எம்பெருமான் சிரசிலே வைக்க அந்த திருவடியிலே அப்படியே அமிர்த சாகரான் தரணிமக்ன சர்வா அவயவகா, அமிர்த சாகரத்துல மூழ்கினா எப்படியோ அப்படி ஆயிடுவானாம் இவன், வாயில கொஞ்சம் அமிர்தம் கொடுக்கறதெல்லாம் இல்ல அமிர்த கடல்லையே மூழ்கினா மாதிரி ஆயிடுவானாம், அப்படியே சுகமாக இருப்பான். ததோ பகவதா ஸ்வயமேவ ஆத்மசஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்கிய, எம்பெருமானுடைய கடாட்சங்கிறது ஆத்ம சஞ்சீவனம் அப்படின்னா இத்தனை நாள் ஆத்மா இல்லை இப்பதான் உயிர் கிடைச்சிருக்குங்கிற மாதிரியாக மோட்சத்துக்கு வந்து கைங்கறி பண்றான் இல்லையோ, அதனால சம்சாரத்துல இருக்கிற ஆத்மா இல்லாத ஆத்மா இப்பதான் உயிர் பிழைச்ச ஆத்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். சஸ்மிதம் ஆகூய சமஸ்த கிளேசாபகம் நெருக்கிசை சுகாபகம் ஆத்மீயம், அந்த எம்பெருமானுடைய திருவடியை ரெண்டு சொல்ற, ஒண்ணு சமஸ்த கிளேசாபகம் சம்சார கஷ்டம் மொத்தத்தையும் போக்கடிச்சது, நிறுத்தி செய்ய சுகாவகம் இப்போ ஆத்மாவுக்கு தேவையான ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. ஆத்மீயம் ஸ்ரீமத் பாதாரவிந்த யுகலம் பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனசிய, அந்த இடத்துல ஸ்ரீமத் அப்படின்னு சொல்ற அந்த சிரசி கிருதம் தியாத்வா, எம்பெருமான் தன்னுடைய சிரஸ்ல வச்சதாக அப்படியே நினைக்கணும், இப்போ இப்ப நினைச்சுக்கணும், சீவிகிட லோகத்துல இப்படி எல்லாம் நடக்குமே சுக்ரவாரம் நினைச்ச மாதிரி, கண்ணன் என்னை எழுப்புவானே கை கொடுப்பானேங்கிற மாதிரி எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரைகளை என்னுடைய சிரஸ்லேயே வைத்து அனுகிரகம் பண்ணுவானே, அதனாலே அமிர்த சாகரான் தரணிமக்ன சர்வா அவயவா சுகம் ஆசீத, அதை நினைத்தால் இப்பவே அமிர்த சாகரத்துல இருக்க மாதிரி ஆயிடும், அமிர்த கடல்ல இருக்க மாதிரி எத்தனையோ நினைவுகள்லாம் நமக்கு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நிமிஷம் அந்த நினைவுகள்லாம் விட்டு இந்த சீவைகுண்ட கத்தியத்துக்காக ஒதுக்கி இங்கே சீவைகுண்ட லோகத்துல என்னென்ன நடக்கும்னு எம்பெருமானார் சொல்றாரோ அதையெல்லாம் நாம நினைச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் பிரசாதத்தோடு கூடியும் நம்மளுடைய ஆசையோடு கூடியும் பெருமாள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தையும் நினைச்சார்னா அமிர்த சாகரத்திலே முழுகி நாம் இருக்கலாம், அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும். இதைத்தான் பிரத்யகம் அப்படின்னு தினமும் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் நமக்காக பரிந்துரைக்கிறார். இத
சரணாகதி பண்ணவன் சரணாகதி பண்ணுன்னு சொன்னவர் சரணாகதி பண்ணவன் பிரத்யேகம் காலக்ஷேபம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நமக்காக ஸ்ரீபாஷ்யகாரர் சாதித்திருக்கிறார் பரிந்துரைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ அப்படிங்கிற ததோ பகவதா ஸ்வயமேவ ஆத்ம சஞ்சீவனேன அவலோகனேன அவலோக்கிய சஸ்மிதம் ஆகூய சமஸ்த கிளேசாபகம் நிறுத்திசி சுகாபகம் ஆத்மீயம் ஸ்ரீமத் பாதார்விந்தைகளும் சிரசி கிருதம் தியாத்வா அமிர்தசாகராந்தர்நிமக்ன சர்வ அவயவ சுகம் ஆசீத சுகமா இருக்கலாம் இதை காக்க பெரிய சௌக்கியங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் என்பதாக சாதிக்கிறார் இது ஸ்ரீமத் பகவத் ராமானுஜா விரச்சிதம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சம்பூர்ணம் கத்தியத்ரயம் சம்பூர்ணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆச்சரியமான விஷயம் இது ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல இப்படி ஒரு அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறது அடியனுக்கும் இப்பதான் தெரிய வருது ஏதோ ஸ்ரீ வைகுண்ட வர்ணனம் இருக்கு அப்படின்னு மாத்திரம் தெரியும் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்காண்டிய டேப் ரெக்கார்டர்ல ஸ்ரீ வைகுண்ட வர்ணனங்கள் இருக்கு எம்பிரமாவுடைய வர்ணனங்கள் இருக்கு கைங்கரிய ஆசை இருக்கு அப்படிலாம் இருக்கு ஆனா உண்மையில ஸ்ரீ வைகுண்ட கத்தியங்கிறது பின்னாடி வரப்போறது இருக்குல்லையோ அதை சொல்லல இப்ப நாம அதை நினைச்சு பாக்குறத சொல்றது பின்னாடி வரப்போற விஷயத்தை நாம் இப்பொழுது அதை நினைத்து ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது இது ஒரு பெரிய விஷயம் இப்ப நமக்காக சொன்னதே தவிர மோட்சத்துல நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கறது பாஷ்யகர் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே மோட்சத்துல நாம எப்படி பண்ணணுங்கிறது நமக்கே தெரியுமே அங்க போனா தெரிய போறதே என்ன ஆனாலும் அங்க போனா சர்வஜனாயிடுவோம் எல்லாம் தெரிய போறது பின்ன என்ன கேட்டா அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து இருக்க முடியும் அது பரம ஆனந்தமாக இருக்கும் அது அமிர்தசாகர அந்தர் நிமக்னாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் சரணாகதி பண்ணவர்கள் உங்களுடைய காலக்ஷேபமாக தினமுமே இதை நினைத்து நல்ல சந்தோஷமான பொழுதை போக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாதிக்கிறார் இது எத்தனை சந்தோஷமாக எத்தனை ஆனந்தமாக நமக்கு இருக்கும் அப்படின்னு இப்பதான் தெரியுது அதனாலதான் பெரியவாள் என்ன பண்ணியிருக்கான் ராத்திரி படுத்துக்க போகும்போது அதாவது வைகுண்ட கத்தியத்தை சொல்ல வேணும் அப்படின்னு சொல்றான் பெருமாள் திருவாராதனத்தில் ஆரம்பிச்ச கார்த்தால சரணாகதி கத்தியம் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்றான் கடைசியில ராத்திரியில கொஞ்ச நாள் ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு காமணி பகவானை நினைச்சுன்னு வைகுண்ட கத்தியத்தை சொல்லி சுகமாக அப்படியே தூங்கணும் வேற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னு அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கா இருக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அடியனுக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு அடியன் தன்யவாதத்தை சமர்ப்பிக்கிறேன் சுவாமி தேசிகன் வந்து கடைசியில ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்காரு இதனுடைய வியாக்கியானத்துல துவயவசனதனானாம் தி பிரயோகான் அபேக்ஷேன் முஷித நிகில போகே முஷித நிகில தோஷே முக்தியுபாயே ஸ்திதானாம் அமிர்தமிவ பயோதேகே ஆப்தமேதத் யதீந்திராத் வியவர்ணுதமித கத்யம் வெங்கடேஷ சுமேதாஹ யாருக்கு அமிர்தமாக இருக்கும் இந்த எம்பெருமானார் அருளை செய்த இந்த கத்தியமானது இருக்கே இது அமிர்த சாகரமா யாருக்குன்னா எல்லாருக்கும் ஆயிடாது துவய வச்சனதனானாம் துவயம் சொல்லுவதே பெரிய தனமாக யார் நினைச்சுட்டு இருக்காளோ நித்தியம் நித்தியம் துவயம் சொல்றது நித்திய நித்தியம் 10,000 ரூபாய் அனுபவிக்கிற மாதிரி அப்படியாக நமக்கு பெரிய பைசா அப்படிங்கிறது துவயம்தான் நமக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவார்கள் தி பிரயோகான் அபேக்ஷே முஷித நிகில தோஷே முக்தி உபாயே ஸ்திதானாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த துவயத்தை வெறுமை இல்லாமல் மோட்ச உபாயமாக இந்த துவயத்தை பிரயோகம் பண்ணி சரணாகதி பண்ணவர்கள் இருக்கள் அவர்கள் விப்ரயோகான் அபேட்சே ரெண்டாவது தடவை இந்த துவயத்தை சொல்லி சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சகிருதேவ அப்படின்னு சொல்றக்கு அப்படின்னால சகிருதுச்சரிதோயம் மந்திரஹா அப்படின்னு சொல்ற அப்படினால ஒரு தடவை சொன்னாலே போரும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரபாவம் படைத்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கேற்ற ஒரு உபாயம் சரணாகதிங்கிற உபாயம் திக்பிரயோகான அபேட்சே வேற லோகத்துல எல்லாமே ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு பத்து செஞ்சா விசேஷம் இது ஒண்ணு செஞ்சாதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்றதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்னு ஆகும் முஷித நிகில தோஷம் ஏன்னு கேட்டா ஒரு தடவை சரணாகதி பண்ணாலே சகல தோஷமும் போயிடுத்தனா அதுக்கு ரெண்டாவது ஒரு எதுக்கு பண்ணணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே சாம்சாரிக தோஷம் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியது அப்படிப்பட்ட முக்திபாய ஸ்திதானாம் சரணாகதியை அதில் நிலை நின்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அமிர்தமிவ பயோதேகே ஆத்தமேத்தது எப்படியானால் அன்னைக்கு க்ஷீர சாகரத்திலே கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்தார்களோ அந்த மாதிரி சாஸ்திரங்களை கடைந்து பகவத் ராமானுஜர் இந்த அமிர்தத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார்
आप्तमेतत् यति इन्द्रात् व्यवर्णुतम् इतगद्यम् वेंकटेश सुमेधाः அப்படிப்பட்ட அமிர்தத்தை இப்ப நான் வியாக்கியானம் பண்ணேன் நான் ஏதோ கத்தியத்தை வியாக்கியானம் பண்ணே நினைக்க வேண்டாம் ராமானுஜர் கொடுத்த அமிர்தத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் இப்போ வியவர்ணுத அதாவது எல்லாருக்கும் நான் அனுபவிக்க முடி கொடுத்திருக்க அமிர்தத்தை கொடுத்தா வருமா அதை எப்படி சாப்பிடணும்னு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி தரணும் அமிர்தம்னா எப்படி சாப்பிடணும் அல்வானா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரியாக இதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் நமக்காக வியாக்கியான மூலமாக தெரிவிக்கிறார் வெங்கடேசுமேதாக சர்வஜ்ஞ துல்லியராக எம்பெருமானாருக்கு சமமாக சர்வஜ்ஞனாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன் அவர் சாதிக்கிறார் ஏன்னா தேசிகனே ஒரு இடத்துல சாதிக்கும் போது ஸ்தோத்திர ரத்னம் பாஷ்யத்துல சாதிக்கும் போது ஸ்தோத்திர தாத்பரியம் ஏத்தது இந்த ஸ்தோத்திர ரத்னத்துடைய தாத்பரியம் யாருக்கு தெரியும்னா ஒன்னு அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அருளை செய்து ஆள வந்தார் ரெண்டாவது ஸ்ரீபாஷ்யகார் இவ ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அகம் நீர் சாதிக்கிறீரே எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா அவ சொன்ன விஷயத்த ஆச்சாரிய பரம்பரையில எனக்கு சொன்னா நான் அதை வச்சுன்னு சொல்றேனே தவிர சாதாரணமா ஒருத்தன் ஸ்தோத்திரத்தை பார்த்து இந்த ஸ்தோத்திர தாத்பரியத்தை புரிஞ்சிக்க முடியாது ஸ்தோத்திர ரத்னங்கிறது சிரேஷ்டமானது அதனுடைய தாத்பரியத்தை நிறைய பேர் எனக்கும் சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்னும் நானும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன் நானும் பெரிய கவிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாற்பயத்தை தெரிஞ்சுட முடியாது எனக்கும் நிறைய பக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியாது இது சம்பிரதாயத்துல தெரிஞ்சிருந்தாதான் முடியும் ஸ்தோத்திர தாற்பயம் இதை அருளி செய்த ஆள வந்தாருக்கும் அந்த ஆள வந்தார போலவே பிரபாவம் படைத்து சம்பிரதாயத்தில் இருந்த பகவத் ராமானுஜருக்கும் தான் தெரியும் நான் அந்த சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தபடினாலே நான் சொன்னேன் அப்படின்னு சாதிக்கிறேன் அங்க அதான் சுமேதாக அப்படின்னு ஆச்சாரியன் மூலமாக நல்ல மேதாவியாக இருந்தவர் சுவாமி தேசிகன் தான் இதை வியாக்கியானம் பண்ண முடியும் என்னும்படியாக அந்த மாதிரியாக வியாக்கியானம் பண்ணி நமக்காக சாதித்தார் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம் இப்படிப்பட்ட வைகுண்ட கத்திய அனுபவம் கத்தியத்திரை அனுபவம் நமக்கு தேசிய அனுகிரகத்தினாலேயும் எம்பெருமானார் அனுகிரகத்தினாலையும் நமக்கு கிடைத்தது தன்யவாதங்கள் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ